சமீப காலமாக எந்த திரைப்படங்கள் வெளியானாலுமே அந்த படத்தைப் பற்றி பலரும் விமர்சனம் செய்வாங்க அந்த வகையில திரைப்படங்கள் நிறைய நடித்துள்ள சத்யேந்திரா தனது சினிமா விமர்சனம் மூலம் மக்கள் மத்தியில் அதிக பிரபலமாயும் இருக்காரு இவர் பல படங்கள்ல திருடன் பிக் பாக்கெட் பிச்சைக்காரன் போன்ற கேரக்டர்ல நடித்தவர் ஆனால் உண்மையில ஒரு காவல்துறை அதிகாரியின் மகன் என்பதுடன் மட்டுமில்லாமல் இரண்டு மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்காரதும் கூடுதல் தகவல் பெங்களூரை சேர்ந்த சத்யேந்திராவின் அப்பா பிரிட்டிஷ் காலத்துல காவல்துறை அதிகாரியாக இருந்தவர் சிறு வயதில் அவர் பெங்களூரில் தான் படிச்சுட்டு வந்தாராம் பள்ளி படிப்பை அடுத்து அவர் கல்லூரியில கன்னட இலக்கியம் மற்றும் பிலாசபி ஆகிய துறைகளில் பட்டம் பெற்றிருக்காரு அதன் பின்னர் இவரது கவனம் திரைப்படங்கள் நடிப்பதுல சென்றிருக்கு முதல்ல சில கன்னட படங்கள் நடிச்ச இவர் அதன் பின்னர் தமிழ் திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திடீரென அவர் அமெரிக்கா சென்று அங்கும் சில ஆண்டுகள் பணி புரிந்ததாகவும் கூறப்பட்டது மேலும் ஜெர்மனியிலும் சில காலங்கள் பணிபுரிஞ்சிருக்காரு இந்த நிலையில ரகுவர் நடித்த ஏழாவது மனிதன் அப்படின்ற திரைப்படத்துல தான் அவர் தமிழில் நடிகர் அறிமுக அறிமுகமாயிருக்காரு இதையடுத்து அவர் மண் வாசனை திரைப்படத்துல வந்து தெரு பாடகனாக நடிச்சிருப்பாரு அந்த படத்துல அவருக்கு நல்ல பெயர் கிடைத்ததை அடுத்து கமலஹாசன் நடித்த சத்யா திரைப்படத்துல பிக் பேக்கெட் வேடம் கிடைச்சிருக்கு அதனையடுத்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு திரைப்படத்தில் திருடன் விடம் கிடைச்சிருக்கு இந்த படத்தில் இவர் நடித்த காட்சி கலகலப்பாக இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் அதன் பின்னர் ஒரு புல்லாங்குழல் அடுப்பு உதுகுது அப்படின்னு சொல்லி திரைப்படத்தில் அவர் கிட்டத்தட்ட ஹீரோவா நடிச்சிருப்பாரு மேலும் தேசிய விருது பெற்ற பிரதாப் போத்தன் இயக்கத்தில் உருவான மீண்டும் ஒரு காதல் கதை அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு முக்கிய கேரக்டர்ல சத்யேந்திரன் நடிச்சிருப்பாரு பாட்டுக்கு ஒரு தலைவன் சொல்லாமலை போன்ற படங்களை நடித்த அவர் விஜய் சிம்ரன் நடித்த பிரியமானாவளி என்ற திரைப்படத்தில் பிச்சைக்காரன் இடத்தில் நடித்திருப்பார் இவரது கேரக்டருக்கு பின்னர் தான் இவரோட கணவன் மனைவி உறவு என்றால் என்பதை விஜய் புரிந்து கொள்ளும் வகையில் காட்சிகள் அமைந்திருக்கும்னே சொல்லலாம் அதே போல விசல் திரைப்படத்தில் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்க்கும் ஒரு நபராக நடிச்சிருப்பாரு மேலும் அவர் பல குறுப்படங்கள் தொலைக்காட்சி சீரியல்களில் நடிச்சிருக்காரு குறிப்பாக பைரவி ஆனந்தம் அரசி அம்மு போன்ற சீரியல்கள் இவர் நடிச்சிருக்காரு நடிகன் சத்யேந்திரா அவர்களுக்கு தற்போது எண்பது வயதுக்கு மேலாகியுள்ள நிலையில அவர் கிட்டத்தட்ட நடிப்புலகலிருந்து விலகிவிட்டார்னே சொல்லலாம் நடிகர் சத்யேந்திரா திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றாலும் தனக்கு அறுபதுக்கும் மேற்பட்ட பெண் நண்பர்கள் இருக்கிறார்கள் என்றும் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தெரிவிச்சிருக்காரு பெண்களுடன் பழகியதை காதல் என்று நான் சொல்ல மாட்டேன் என்றும் அவர்களுடன் சில நாட்கள் இருந்தேன் என்று மட்டும் சொல்வேன் என்றும் அதற்கு பெயர் லவ் இல்லை அப்படின்னு சொல்லி பேட்டியில் சொல்லியிருக்காரு பெண்களுடன் பழகுவேன் காஃபி குடிப்பேன் லஞ்சு சாப்பிடுவேன் சில நாட்கள் தங்கியிருப்பேன் அவ்வளவுதான் எனக்கு திருமணத்தின் மீது எந்த விதமான அக்கறையும் இல்லைன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு சமீப காலமாக இவர் தான் சோசியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டு இருக்காரு இவருக்கு சினிமா பற்றி எதுவுமே தெரியாமல் இவ்வளவு பேசுறாருன்னு சொல்லி ஒரு பக்கம் வந்து இவரை கலாச்சிட்டு இருந்தாலுமே ஒரு சில பேர் இவர் சொல்லுறது கரெக்ட் தான் சொல்லி ஆரம்பத்தில் சொல்லி இப்போ அவர் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க இவர் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டிடியூடாக இருக்கும் மனுஷன் அப்படின்னு சொல்லி எல்லாராலுமே இப்போ சொல்லப்படுறாருன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சினிமா துறையில் இவ்வளோ வருஷம் இருந்து இவளை பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி இவர் பேசிய விஷயங்கள்லாம் இப்போ வெளியලා போயிட்டு இருக்கு இதே போல திரைப்படம் ரிலீஸ் ஆன ਦਿਨத்தில அவர் பேசும் விமர்சன வீடியோக்களும் அதிக வைரலான சூழலில் அவர் பெரிய ஹீரோக்கள் பற்றி சொல்லும் கருத்துக்கள் ரசிகர்கள் மத்தியல அதிக எதிர்ப்புகளை சம்பாதித்து இவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம ட்ரெண்டிங் டு சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க